வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் ஐபிபிஎஸ் பிஓ மெயின் எக்ஸாமுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் கொடுக்க போகிறோம். கொடுத்துடலாமா? ஓகே. அதாவது ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து ஜனவரி 5ஆம் தேதி வந்துச்சு. இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவங்க முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. எல்லா வெப்சைட்லேயும் போய் கூகுளில் தேடினா ஜனவரி 5ஆம் தேதி ஐபிபிஎஸ் பிஓ ரிசல்ட் வரும் அப்படின்னு அவங்க எல்லாம் கணிச்சிட்டாங்க. அதனால் ஜனவரி 5ஆம் தேதி ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததில் எந்த ஒரு ஆச்சரியமும் யாரும் பட தேவை இருக்காது. ஏன்னா முன்கூட்டி எல்லாருக்கும் தெரியும் ஜனவரி 5ஆம் தேதி ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஏற்ற மாதிரி குறித்த நாளில், குறித்த கிழமையில், குறித்த ஆண்டில் மதிய நேரத்தில் ரிசல்ட்டை வெளியிட்டுட்டாங்க. ரிசல்ட்டை பார்த்துருந்துருப்பீங்க, நேற்று ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாத்தையும் கேட்டுருந்துருந்துருப்பீங்க. என்னடா நீ பாஸா, நீ பாஸா, ஃபெயில் ஆகிட்டியா, சரி விடு, மனசை தளர விடாத இப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் மெயின் எக்ஸாமுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோம். ஏன்னா நிறைய எக்ஸ்பர்ட் வந்து அனலைஸ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. நானும் எக்ஸ்பர்ட் தான்யா, நானும் ஒரு சில ஐடியாஸ் கொடுக்குறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் இருந்தீங்க அப்படின்னா, பாஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா, அதில் பார்க்குற ஒரு 30 பேரில் ஒரு 10 பேருக்கு இது கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்புங்க, செம்ம ஸ்ட்ராட்டஜி, ஒர்த்து கண்டென்ட். வீடியோவை முழுசாக பாருங்க, அதனுடைய பலனை பெறுங்க. சரியா? ரைட், ஆரம்பிக்கலாம். ஆமாம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் சார். எக்ஸாம் நடக்குமா சார்? எங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததில் கூட அவ்வளோ ஆச்சரியம் இல்லை சார். மெயின் எக்ஸாம் கரெக்டாக நடத்திடுவாங்களா சார்? அதில் தான் சார் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜனவரி மாதத்தில் எக்ஸாம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஜனவரி மாதத்துலேயும் நடக்கிறதுக்கு. லாக்டவுனை பற்றி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகியிருந்திருப்பீங்க. ஆக்சுவலாக லாக்டவுன் வந்து இப்போ பொங்கலுக்கு முன்னாடி வரையும் மினி லாக்டவுன், தமிழ்நாட்டில் பொங்கலுக்கு முன்னாடி வரையும் மினி லாக்டவுன் போடுவாங்க. மினி லாக்டவுன்னா நைட்டு ஃபுல்லாக ஊரடங்கு, நைட்டு 9 மணிலேருந்து காலைல 5 மணி வரை ஊரடங்கு. 9 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு மேலாம் நூடுல்ஸ் கடையெல்லாம் இருக்காது, சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு. இப்படி கொஞ்சம் மினி லாக்டவுனை போட்டுட்டு பொங்கலுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3 நாளில் வேணால் ஒரு ஃபுல் லாக்டவுன் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது தமிழ்நாட்டில். மிச்சம் அதர் ஸ்டேட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா லாக்டவுன் போட்டுட்டாங்க. அதர் ஸ்டேட்லலாம் இப்போது வெஸ்ட் பெங்காலில் நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஃபுல்லாமே லாக்டவுன் போட்டுட்டாங்க. ஸ்கூலு காலேஜெல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டிலையுமே ஜனவரி 20ஆம் தேதி வரையும் காலேஜஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு குழப்பத்திலேயே படிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஏன்னா இந்த இதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுதா இல்லையா, அப்போ நமக்கு அந்த சந்தேகம் வரணும்ல. சந்தேகம் வராது, நான் கேட்க மாட்டேன்னு காதை மூடிட்டுலாம் போக முடியாது. சுற்றி எங்கிட்டு போனாலும் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. சோஷியல் மீடியா பக்கம் போனால் ஊரடங்கு இருக்குமா இருக்காதா, யூடியூப் பக்கம் வந்தால் ஊரடங்கு இருக்குமா இருக்காதா, ஏதாவது பேப்பரை படித்தா ஊரடங்கு இருக்குமா இருக்காதா, டிவியை போட்டு பார்த்தா லாக்டவுன் இருக்குமா இருக்காதா. அப்போ எல்லா பக்கமும் இந்த எதிரொலி வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம என்ன அதை என்ன பண்ணுறது? அது அதனால் அந்த குழப்பத்தில் இருக்கும்போது சொல்லிடுறேன், எக்ஸாம் வந்து கண்டிப்பாகவே ஜனவரி மாதத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா, போன தடவை லாக்டவுன் இருந்தப்பவே எக்ஸாம் நடத்தினவங்க யாருன்னா ஐபிபிஎஸ். ஞாபகம் இருக்கா, லாஸ்ட் இயரில் நீட் எக்ஸாமும் பேங்க் எக்ஸாமும் மட்டும்தான் லாக்டவுன் டயத்தில் எக்ஸாமை நடத்தினாங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளோ குளறுபடி நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு திடீர்னு எக்ஸாம் போஸ்ட்பான் பண்ணுறேன்னு சொன்னால், அப்புறம் பார்த்தா இல்லை எக்ஸாம் போஸ்ட்பான் கிடையாதுன்னு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணான். இந்த மாதிரி நிறையா சர்ச்சைகள்லாம் லாஸ்ட் இயரில் இஷ்யூ நடந்தது. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரிலாம் சம்பவம் நடந்துச்சு. அதனால் பார்த்து வச்சுக்கிறேங்க, எப்படினாலும் நடக்கலாம். சரியா? வரக்கூடிய இந்த ஒரு ஜனவரி மாதத்துலேயே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம். திடீர்னு போஸ்ட்பான் பண்ணி பிப்ரவரி வரையும் கூட கொண்டு போகலாம். ஜனவரி மாதத்திலேயே எக்ஸாம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டுக்குமே நீங்க தயாராகணும். மைண்ட் செட்டை நல்லா இப்பவே வச்சுக்கிறீங்க, சரியா? நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. எக்ஸாமுக்கு முன்னாடியே உங்களுடைய மனநிலையை தயார்படுத்துறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஏன்னா எக்ஸாமுக்கு சப்ஜெக்டை படிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சப்ஜெக்டை முட்டி முட்டி படிச்சுட்டு எதையும் காதல வாங்க மாட்டேன். எக்ஸாம் காலுக்கு முன்னாடி வரை நான் அப்படியே ஃபோக்கஸ்டாக இருப்பேன். எக்ஸாம் காலுக்கு போறப்பதான் அப்படியே கம்ப்யூட்டர் முன்னாடி போய் நான் எல்லாத்தையும் எழுதிட்டு அப்புறம் தான் சுற்றி யாரா என் பக்கத்தில் இருக்கேன்னு பார்ப்பேன். அப்படிலாம் பண்ணக்கூடாது, சரிங்களா? அது ரொம்ப தப்பான கான்செப்ட்.
அது வந்து உங்களை எப்படி வீட்டில் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஒரு ஒரு ஸ்டடி ஹாலில் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அப்படியே உங்களை அழுங்காமல் குழுங்காமல் ஹாலுக்குள்ளே யாரையும் தெரியாமல் உங்களை சுற்றி முற்றி எங்கேயும் பார்க்காம அப்படியே போய் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார வச்சு எழுதுப்பா அப்படியே அப்படிலாம் பண்ணக்கூடாது சரிங்களா. அது ஒரு ஒரு நல்ல பிள்ளைக்கு அழகல்ல, அது சின்ன பிள்ளை படிக்கிற மாதிரி. வி ஆர் ஆல் மெச்சூர்டு காய் ஓகேங்களா. இப்போலாம் நமக்கு பார்த்தீங்கன்னா காலேஜெலாம் முடிச்சு வந்துட்டோம், சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங் எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கணும், அதை வளர்த்துக்கிறணும். புரியுதுங்களா. சும்மா ஃபோக்கஸ்டு ஒன்லி ஸ்டடீஸ்லாம் படிக்காதீங்க. நாளை பின்ன இன்டர்வியூக்குலாம் போனீங்கன்னா பேசுறதுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். பேசுறது கூட ஒரு விஷயமும் தெரியாமல் போயிடும், வெறும் சப்ஜெக்டை மட்டும் கரைச்சி கொடுத்துறீங்கன்னா. போய் இன்டர்வியூவில் ஜென்ரலாக பேசுகிற கொஸ்டின் கேட்பான், எதை போய் பேசுவீங்க நேரத்தில், வெறும் சப்ஜெக்ட் நாலேஜ் வச்சு அங்கே. இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் த இயர் ஆஃப் 1949-1935. பருப்பு வேகவே வேகாது. அதனால் ஜென்ரல் விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறணும், சுற்றி நடக்கக்கூடிய சரௌண்டிங் இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மனநிலைக்கு தயாராகிறதுதான் ஒரு ஒரு குவாலிஃபைடு பர்சன். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னா எத்தனை பேர் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க போட்டித் தேர்வில், அத்தனை மாணவர்கள் இருக்கும்போது எல்லாருமே என்ன எப்படி சொல்கிறாங்க, எல்லாருமே இது ரொம்ப ஆபத்தான பகுதி, இந்த பகுதியில் போகிறது கஷ்டம் அப்படின்னு யாரும் சொல்கிறாங்களா, ஃபேஸ் பண்ணுறாங்கள, இறங்கி படிக்கிறாங்களா காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லி. அப்போ படிக்கும் பொழுது அதில் நீங்கள் தனியாக தெரியணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்கில் கேட்கக்கூடிய விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய மென்டல் எபிலிட்டி ஸ்கில்லை வளர்த்துக்கிறோன்னா சும்மா கிடையாது. லாக்டவுன் போடுவாங்க, லாக்டவுனை தள்ளி போடுவாங்க, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீ இப்போ வச்சாலும் நான் எழுதுவேன், லாக்டவுனை தள்ளி வச்சாலும் நான் எழுதுவேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். எல்லாத்துக்கும் உங்களை நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிறது தான் ஒரு குட் ஒரு ஒரு நல்ல கேண்டிடேட்ஸ்க்கு அழகு, நல்ல பிள்ளைக்கு அழகு. புரியுதா. நீ எப்போனாலும் எக்ஸாம் வை நான் தயாராக இருக்கிறேன், நீ போஸ்ட்மார்ட் பண்ணாலும் அதுக்கு நான் ரெடியாவேன், நீ இப்போவே வச்சாலும் நான் ரெடியாவேன் அப்படி மனநிலைக்கு போகணுமே தவிர, ஐயோ தள்ளி வச்சிட்டானா என்னடா பண்ணுறது, போச்சுரா அந்த போச்சுரா அவ்வளோதாண்டா முடிஞ்சிருச்சுரா நடக்காதுரா வேணாண்டா அப்படின்னு எதையுமே சொல்லக்கூடாது. நீ எப்போ வை நான் தயாராகிக்கிட்டு இருக்கிறேன், நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஓகேவா. நீ என்ன வேணால் பண்ணு, தள்ளி வைக்கிறியா போஸ்ட் பண்ணா ரைட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்து படிப்பேன், எப்படி போஸ்ட்மார்ட் பண்ணுறியா இன்னும் கொஞ்சம் சேர்த்து படிப்பேன், சீக்கிரம் வைக்கிறியா நான் இருக்கிற ஃபார்ம்லேயே எக்ஸாமை வச்சு விட்ரு, நீ தள்ளி வச்சனா எனக்கு டைம் கிடைக்கும், நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிப்பேன், அவ்வளோதான் அப்படி போயிடணும். அதுக்கு எதுக்கு பயப்படணுன்ற, போஸ்ட் பண்ணுன்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுப்பா, அது ஒன்றும் நமக்கு தானே அது அட்வான்டேஜ், படிக்கிறதுக்கு நாள் கொஞ்சம் கூடுமே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. வைக்கக்கூடிய குறித்த டேட்டில் நீங்கள் வைக்கிற டார்கெட் அடிக்கணும். புரியுதா. 20ஆம் தேதி எக்ஸாம்னா 20ஆம் தேதிக்குள்ளே உட்காந்து படிக்கணும், போஸ்ட் பண்ணிட்டு 6 வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒன் டே நைட்டு மேட்ச் கிடையாது இது சரிங்களா. இதெல்லாம் டெய்லி படிக்கணும், லாஸ்ட் டே படிக்க தேவையில்லை, நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. இது டெய்லியும் படிக்கணும், கடைசி நாள் படிக்கணும்னு அவசியம் இல்லை, இது அந்த மாதிரியான எக்ஸாம். ஓகே, அப்போ எக்ஸாமுக்கு சப்ஜெக்டை மட்டும் படிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா, ஃபிசிக்கலாக மென்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். நையப்புடை அப்படி சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு டென் டேஸுக்கு ஃபோக்கஸ்டாக படிங்க சரியா. ஒரு 10 நாளைக்கு படிங்க, மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக தயாராகிடுவீங்க. முதல் ஸ்டார்ட் பண்ணுற வரையும் தான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்ற ஒரு குழப்பம் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணியா, ஒரு 10 நாளைக்கு நான் சொல்கிறேன் ஸ்ட்ராட்டஜி, இதை நீ ஃபாலோ பண்ணு. உன்னை அறியாமே நீ அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகி 10 நாள் வந்து 20 நாளாக கூட நீ தொடர்ந்துருவேன், 10 நாள் 30 நாள் கூட தொடர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த 10 நாள் எஃபெக்டிவாக பண்ணனுச்சுக்க, உன்னை அறியாமே நீ அது ஒரு இன்வால்மெண்ட்டாக உனக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும். அதுக்கு தான் நான் சின்ன ஸ்ட்ராட்டஜி கொடுக்க போகிறேன். ஸ்ட்ராட்டஜினா என்ன, உன்னை அறியாமல் நீயே அந்த ஸ்ட்ராட்டஜியை மூழ்கி உன்னை அறியாமல் நீயே லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவேன் யாருடைய கைடன்ஸ் இல்லாமல். அதுதான் ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் கொடுக்க போகிறேன். ஒரு 10 நாளைக்கு நான் சொல்கிறேன் நீ என்ன பண்ணணும்னு சொல்லி, அதை தெரிஞ்சதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணு. 11வது நாள் 12வது நாள் 13வது நாள் நீயே செல்ஃப் அனலைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருவேன், உனக்கே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உனக்கே ஒரு ஸ்ட்ரென்தன் கிடச்சிடும், ஓகே எதனாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எபிலிட்டி வரணும். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. கிளியரா? நாட் ஓன்லி சப்ஜெக்ட், ஃபிசிக்கலி மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுதான் ஒரு கேண்டிடேட்ஸ்க்கு அழகு சரியா. ஓகே பார்த்துடலாமா? ஓகேயா, பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிறேங்கப்பா. எக்ஸாம் பேட்டர்ன் IBBSPO, டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். 35 க்வெஸ்சன் கொடுப்பாங்க, 60 மார்க். ஜென்ரல் அவேர்னஸ் 40 க்வெஸ்சன் கொடுப்பாங்க, 40 மார்க். ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் 45 க்வெஸ்சனுக்கு 60 மார்க். இங்கிலீஷ் லாங்குவேஜ் 35 க்வெஸ்சனுக்கு 40 மார்க். இந்த கட்டம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் க்வெஸ்டின். 155 க்வெஸ்டினு மொத்தம் எவ்வளோ மார்க்ஸ்னா 200 மார்க்ஸ். கிளியர் தானே? 155 க்வெஸ்டின், 200 மார்க்ஸ். நீங்கள் எப்படிலாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்கிறேன். 200 மார்க்கு, இதில் ஒரு 25 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா தருவாங்க. எக்ஸ்ட்ரானா சும்மா தர மாட்டாங்க, டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஏ ரைட்டிங் ரெண்டு எஸ்ஏ ரைட்டிங் அதை கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற மாதிரி வரும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 25 மார்க்குக்கு
அதை அடிச்சு முடிச்சோம் அப்படின்னா அது வந்து எப்படின்னா ஒரு பேசேஜ் ஏதாவது கொடுப்பாங்க, அதை அடிக்கணியா சின்னதாக ஒரு டைட்டில் கொடுத்துருவோம், அதுக்கு டைப் பண்ணணும், இத்தனை வேர்ட்ஸ் இருக்கணும், மினிமம் 80 வேர்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான், இத்தனை நேரத்துக்குள்ளே அடிக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைப்பிங்னா அது எனக்கு தெரியாது, அதை முடிக்கலையே, நீ பட்டனை தேடி தேடி கூட அமுக்கலாம், பட்டனை ஆ ஏ பி பிஎல்இ ஆப்பிள் பிஏஎல்எல் அப்படியே அமுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்ப்யூட்டரில் சிஸ்டத்தை யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும், டைப்பிங்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. தேடி பிடிச்சி அடிங்க, 25 மார்க்கு வாங்கிக்கிறீங்க சரிங்களா, மொத்தம் 225 மார்க்குக்கு எழுதுறீங்க. புரியுதா? 5 செக்ஷன், ஒரு செக்ஷன் கிடையாது, 5 செக்ஷன், 1, 2, 3, 4. 5வது செக்ஷன் என்ன? டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஏ ரைட்டிங். புரியுதா? இது எல்லாத்துக்குமே பிஓ போஸ்டிங்னா இப்படி தான் இருக்கும். செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கியா? செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது. ஒவ்வொரு செக்ஷன்லையும் நீ மினிமம் எவ்வளோ கட் ஆஃப் சொல்கிறானோ அதை ரீச் பண்ணணும். கிளியர் தானே? ஓகே. இப்போ படிக்கிறதுக்கு எப்படி ப்ரோ ஆரம்பிக்கிறது? மொதல் வேலைனா இந்த காருக்காரங்க இருக்கிறாங்களே, வீடியோ எடுக்கிறப்ப தான் அவங்க கியா கியா கியான்னு போட்டு எதையாவது கத்திக்கிட்டு இருப்பாங்க, கேட்குதா? சரி, அதையும் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி கத்துவோமா? கத்திடுவோம். மைக்கை வாய் கிட்ட வச்சுக்கிட்டோன்னா அந்த சவுண்டே ஓவர்டேக் பண்ணி தூக்கி சாப்பிட்றலாம். அதாவதுப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்த உடனே மார்க் டெஸ்ட், இதைத்தான் நான் சொல்லுவேன், மார்க் டெஸ்ட் தான் பண்ணணும்ப்பா. ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் படிச்சிருந்திருப்பீங்களா? ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் யூஸ் பண்ணி மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்துருப்பீங்களா? அதே வெப்சைட்டில் மெயின்ஸுக்கு மார்க் டெஸ்ட் இருக்கான்னு பார்த்து எழுதுங்க. மொதல் வேலை என்ன, நான் அதைத்தான் ஸ்ட்ராட்டஜி, நிறையா ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருப்பேன். அந்த ஓரத்தில் உட்காந்துட்டு பின்னாடிலாம் புக்ஸ் எல்லாம் வச்சு இந்த சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு ஒயிட் போர்டை வச்சு டேபிளில் லேப்டாப்பை வச்சுட்டு அப்படியே பேசினேன், ஸ்டைலாக பேசினேன். பார்த்தா அது கொஞ்சம் ஒரு மாதிரியே தான் வந்துச்சு. ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், எஸ்பிஐ பிஓ மெயின்ஸுக்கு எப்படி தயாராகிறது, ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸுக்கு எப்படி தயாராகிறது, ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸுக்கு எப்படி தயாராகிறதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக ரிசல்ட் வரும்போது சூட்டோட சுட்டு அவர் ஆர்வத்தில் இருப்பாங்கள்ல, அதனால் அவங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகப்படுத்தலாமே அப்படின்றதுக்காக அகைன் ஒரு வீடியோ. இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். சொல்கிறானே தவிர என்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல மாட்டானையா? அப்போ டெஸ்ட் ஒன்று எழுதி பார்க்கணையா? நீ என்ன வெப்சைட்டில் எழுதி பார்த்தீங்களோ ப்ரிலிம்ஸ், அதே வெப்சைட்டில் மெயின்ஸுக்கு ஒரு மார்க் டெஸ்ட் இருந்தால் எழுதி பார்த்துருங்க. மார்க் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா இந்த பேட்டர்ன் இருக்கும் சரியா? ஆமாம், இதுக்கே 3 மணி நேரம் ஆயிரும் பாருங்க, எப்படின்னு பாருங்க. 200 இது மார்க்கு சும்மாவா? 155 கொஸ்டின், இதுலேயே பாதி நேரம் ஓடிடும். 3 மணி நேரம்னா ஒரு நாள் எடுத்து உட்காந்திங்கன்னா அந்த மார்க் டெஸ்ட்டுக்கே ஒரு 3 மணி நேரம் போயிடும். காலையில் எடுத்து உட்காந்திங்கன்னா அதுவே மதியம் வரை இழுத்துரும். அப்போ ஒரு நாளில் இது வந்து எப்படி சார் சாத்தியப்படுமா? ஒரு நாளில் சாத்தியப்படும். 3 மணி நேரம் உட்காந்து எழுத முடியாதா? எழுதி ஆகணும், எழுதுனா தான் மெயின்ஸ் பாஸ் ஆக முடியும். இல்லைனா ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டு மெயின்ஸ் வரலன்னு புலம்பிட்டு போக வேண்டியது. அடுத்த வருஷத்துக்கு அடுத்த எக்ஸாம் அதை தேடிக்கிட்டு இருக்கணும், எப்படா போடுவாங்க, அப்ளை பண்ணணும், அப்புறம் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும், இமெயில் ஐடி கொடுக்கணும், ஃபோன் நம்பர் கொடுக்கணும், அப்ளை பண்ணி லாகின் பண்ணணும், எக்ஸாம் காலுக்கு போகணும், ப்ரிலிம்ஸ் எழுதணும், அப்புறம் ரிசல்ட் பார்க்கணும், மறுபடியும் மெயின்ஸ் அப்படின்னு வந்துடும். புரியுதா? அதனால் இப்போவே மெயின்ஸுக்கு ரெடி ஆகிக்கிறீங்க. மெயின்ஸ் படிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன? ஃபஸ்ட் எடுத்தோடனே மார்க் டெஸ்ட், என்ன வெப்சைட் வேணால் எடுத்துக்க, நீ எந்த வெப்சைட் உனக்கு விருப்பப்படுறியோ. எனக்கு தெரிஞ்சு கிரேட் அப் நல்லா இருக்கும். கிரேட் அப்னா இந்த பைஜூஸா, பைஜூஸ்னு இப்போ வருது அது, ஆலிபோர்டு வேற லெவலில் இருக்கும். டெஸ்ட் புக்கு, டெஸ்ட் புக்கு இல்லைனா ஆடா 247, இதில் நீ டெஸ்ட் போட்டு பார்க்கறது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட் எழுதி பாருங்க, பே டெஸ்ட் இருந்ததுன்னா உங்களுடைய விருப்பம், காசை கட்டி வாங்கி எழுதணும்னு நினச்சிங்கன்னா வாங்கி எழுதுங்க. ஏன்னா அந்த டெஸ்ட்லாம் அப்டேட்டடாக இருக்கும். இப்போ புக்ஸ் எல்லாம் வாங்கி நான் டெஸ்ட் எழுதி பார்க்கலாமா? புக்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க, அதெல்லாம் பழைய வெர்ஷனாக இருக்கும், புக்கில் குவஸ்டின்ஸ் அவ்வளோ அப்டேட் ஆகாது. நீ இந்த மாதிரி வெப்சைட்ஸில் போய் டெஸ்ட் எழுதணும்னா அப்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான குவஸ்டின்லாம் இருக்கும். உனக்கு அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மைண்ட் செட் கிடைக்கும். நீ பார்த்தது வந்து அங்கே எக்ஸாமில் வரும், உனக்கே தெரியும் இந்த மாதிரி கேட்குறாயிடா, நான் ஒர்க் அவுட் பண்ணேன், அது எக்ஸாமில் இருந்துச்சு அப்படின்னு நீ திருப்தி அடைஞ்சிக்கலாம் சரியா? அதனால் இந்த வெப்சைட்லாம் மார்க் டெஸ்ட் எழுதுங்க. மொதல் வேலை என்னன்னா மார்க் டெஸ்ட் எழுதணும், எழுதி பார்த்துட்டு ரெண்டாவது வேலை என்னன்னா அனலைஸ் பண்ணணும். டெய்லி மார்க் டெஸ்ட் எழுதணுமா வேண்டாம்? டெய்லி முடிஞ்சதுன்னா எழுதுங்க, இல்லை அப்படின்னா ஒரு வாரத்தில் 2 அல்லது 3 மார்க் டெஸ்ட் எழுதுங்க. இது ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி தான். நான் ஒரு பழைய வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா டெய்லி மார்க் டெஸ்ட் போடுன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா தினமும் மார்க் டெஸ்ட் போடணும்னு நினச்சாதான் அவன் ஒரு ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவையாவது ஒரு டெஸ்ட்டாவது எழுதுவான். தினமும் பண்ண சொல்கிறார் இவர், தினமும் எப்படி பண்ணுறது, ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவையாவது பண்ணுவோம், இல்லை 10 நாளைக்கு ஒரு மார்க் டெஸ்ட்டாவது எழுதுவோம், அப்படி வருவான். பட் ஆனால் டெய்லி மார்க் டெஸ்ட் எழுதுறது நாட் பாசிபிள், முடியாதுல்ல. 3 மணி நேரம் டெய்லி உட்கார முடியுமா? மார்க் டெஸ்ட்டு தீந்து போயிடும். இருக்கிற 10 நாளில் 10 மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு மீத 15வது நாளில் என்ன பண்ணுறது யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாரத்துக்கு 2 அல்லது 3, ஒரு 1 வீக்கில் என்ன எத்தனை மார்க் டெஸ்ட் எடுக்கணும், 2 மார்க் டெஸ்ட்டு இல்லைனா 3 மார்க் டெஸ்ட், அதிகபட்சம் அவ்வளோதான், 3 மார்க் டெஸ்ட் எடுத்தால் போதும் ஒரு வாரத்தில், 1 வீக்கில் மட்டும். புரியுதல? அதுக்கு தகுந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. மார்க் டெஸ்ட் எழுதிட்டு அடுத்து அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ்னா என்னன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு உட்காந்து அதை அதவே பார்க்கணும், குறுகுறுன்னு பார்க்கணும், பார்த்து முறைச்சி பார்க்கணும், எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த வீக்கான ஏரியாவில் எப்படி ஸ்ட்ராங்காகலாம், அதுக்கு டார்கெட்டை போடு, அப்படி ஃபோக்கஸ் பண்ணணும். புரியுதா நான் சொல்கிறது? உட்காந்து அனலைஸ் பண்ணுறதா, டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு எது தெரிஞ்சது எது தெரியாதுன்னு நீங்களே கண்டுபிடிக்கிறது அனலைஸ். உங்களுக்கு என்ன வருது வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது பேர் தான் அனலைஸ். அனலைஸ்ன்றது சும்மா பார்க்கறது கிடையாது, எனக்கு இது வருது இது வரலை, இது வரலை அப்போ நான் அதை என்ன பண்ணுறது, அப்படியே ஒதுக்கிடுறதா, வராததை
நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்மா அப்படின்னு பழகணும். வரதையே திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு அதுதான் வருதுன்னு தெரியுதுன்னா அதில் லைட்டாக ரிவிஷன் விட்டுருங்க. ரிவிஷன் வரக்கூடிய விஷயத்தில் ரிவிஷன், வராத விஷயத்தில் ட்ரை பண்ணுங்கள். தயவுசெய்து புதுசாக எதையும் படிக்காதீங்க, புதுசாக எதையும் படிக்காதீங்க. பழசை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. புதுசாக எதையும் தொடாதீங்கப்பா, நேரம் இல்லைப்பா, வேஸ்ட்டாக போயிடும். எக்ஸாம் திடீர்னு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி வச்சு விட்டான்னு வச்சுக்கோங்களே, நேரம் இருக்காது. நீங்கள் புதுசாக எதையும் தொடாதீங்க, பழசை எல்லாத்தையும் கரைச்சி குடிங்க, ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, வேறு எதையும் பண்ண வேண்டாம். மார்க் டெஸ்ட் எழுதுறீங்களா, எழுதி முடிச்சுட்டு அதை அனலைஸ் பண்ணுறீங்களா, அதை பார்த்துட்டு ஓ இதுதான் நமக்கு வருது, இதுதான் வரலை, சரி இது வரலை, ஒரு 5 டாபிக் கிட்டே எனக்கு தெரியலை, அந்த 5 டாப்பிக்கை கூகுளில் போய் சாரி யூடியூப்பில் போய் தேடி படிப்போமா, இல்லை ஏதாவது மெட்டீரியலில் வாங்கி படிப்போமா. ஆல்ரெடி அந்த டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் அதை பண்ணணும். தெரியலன்னு சொல்லிட்டு புதுசாக இப்போ தான் ஆனா ஆவண்ணா அப்படி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இதெல்லாம் இன்னுமே துவங்காதீங்க. மெயின் எக்ஸாமில் புதுசாக ஒரு டாப்பிக்கை படிக்க ஆரம்பிக்கக்கூடாது. படித்த டாப்பிக்கையே எக்ஸாம் டெஸ்ட் எழுதும் போது அதில் மார்க் வாங்க முடியலை, அவன் அங்கனக்குள்ளே வச்சு செஞ்சு விட்டுட்டான், லாப நட்டத்தில் அசால்ட்டாக அடிச்சிட்டேன், பசில் அடிச்சிட்டேன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் தப்பு வந்துக்கிட்டே இருக்குது, அதை திருத்துறதுக்கு என்ன பண்ணலாம், அப்படி படிக்கிறது தான் அனலைஸ். புரியுதா? அனலைஸ் அப்படின்றது எழுதி முடிச்சுட்டு எந்த ஏரியா ஸ்ட்ராங்கு, எந்த ஏரியா வீக்கு, வீக்கான ஏரியாவில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதுக்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அனலைஸ். புரியுதா? அனலைஸ் பண்ணுங்கள் நல்லா. அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆகணும், அது ரொம்ப முக்கியம். சும்மா டெஸ்ட் எழுதிட்டு அனலைஸ் பண்ணுறேன், டெஸ்ட் எழுதி அனலைஸ் பண்ணுறேன் அது கிடையாது மேட்ரு. ஒவ்வொரு சிங்கிள் டெஸ்ட்லேயும் இம்ப்ரூவ் ஆகணும், ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கே தெரியும். சரியா? ஒரு டெஸ்ட்டில் இதை அனலைஸ் பண்ணால் தான் எப்படி இம்ப்ரூவ் ஆகணும்னு தெரியும். அனலைஸ் பண்ணாமல் இம்ப்ரூவ் ஆக முடியாது. அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருப்போம். அனலைஸ் பண்ணலாம், எழுதுவோம் 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 எழுதுவோம், அப்படி பண்ணக்கூடாதுல்ல. எழுதணும், அனலைஸ் பண்ணணும், இம்ப்ரூவ் ஆகணும் அடுத்த டெஸ்ட்டுக்கு. எழுதணும், அனலைஸ் பண்ணணும், இம்ப்ரூவ் ஆகணும் அடுத்த டெஸ்ட்டுக்கு. எழுதணும், அனலைஸ் பண்ணணும், இம்ப்ரூவ் ஆகணும் அடுத்த டெஸ்ட்டுக்கு, அப்படி போகணும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு மார்க் டெஸ்ட் எழுதுறது நல்லதுப்பா. மார்க் டெஸ்ட் 3 மணி நேரம் தானே சார் வரும், 3 மணி நேரம் எழுதிட்டு மிச்சம் ஒரு 2 மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ இல்லை 1/2 மணி நேரமோ அனலைஸ் பண்ணுறேன். மிச்சம் இருக்கிற நேரத்தில் என்ன சார் பண்ணேன், மிச்சம் இருக்கிற நேரத்திலையா இங்கே நான் போட்டிருக்கிறேன் பாருங்க. இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிஓவில் வந்து ரீசனிங், ரீசனிங்கிற செக்ஷனில் என்ன படிக்கலான்னு சொல்கிறேன். டெய்லி 5 பசில் போட்டு பாருங்கள், 5 பசில் டெய்லி. சரியா? 2 இன்புட் அவுட்புட் பிஓ போஸ்டிங் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால் இன்புட் அவுட்புட் 2. மிச்சதெல்லாமே ப்ரிலிம்ஸில் கேட்ட டாபிக்ஸ் தான் திரும்ப வரப்போகுது, அதெல்லாம் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கிறேங்க. சரியா? வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ரீசனிங்க்கு இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டெய்லி 5 பஸ்ஸில் இன்புட் அவுட்புட்டில் 2, மீத இருக்கிறதெல்லாம் ப்ரிலிம்ஸில் கேட்டது தான், பிளட் ரிலேஷனு, சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, அப்புறம் கோடிங் டி கோடிங்கு, ஸ்டேட்மெண்ட் அசம்ஷனு, ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்டு, இதெல்லாத்தையும் திரும்ப 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 ரிவைஸ் பண்ணிக்கிறேங்க. ஸ்டேட்மெண்ட் அசம்ஷனு, ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்டு, ஸ்டேட்மெண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. புரியுதில்ல? டாபிக் பேரெலாம் நான் சொன்னாலே உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் மெயின்ஸ் வந்துட்டீங்க. கிளியர் தானே? ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கிறேங்க. மேக்ஸுக்கு எப்படி பண்ணுறதுன்னு ரீசனிங் சொல்லிட்டேன் சார், இங்கே கம்ப்யூட்டர் அபிலிட்டின்னு சொல்லியிருக்கிறீங்க. எப்போ ரீசனிங் மட்டும்தான், ஏன் கம்ப்யூட்டர்லாம் இதில் வராதியா? கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்னு சொல்லியிருப்பாங்க, அது இப்போதைக்கு டைம் இல்லை. நீங்கள் RRB ரீஜினல் ரூரல் பேங்க் எழுதுனீங்கன்னா மட்டும் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் தனியாக படிக்கலாம். பிஓ போஸ்டிங்கில் இந்த ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் வரும்போது வேண்டாம். ஏன்னா RRB ரீஜினல் ரூரல் பேங்க்கில் என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டர் மட்டும் தனியாக கேட்பாங்க. இது வந்து RRB கிடையாதுல்ல, அதனால நோ ப்ராப்ளம். நீங்கள் ரீசனிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்லாம் தொட வேண்டாம். கம்ப்யூட்டர் போட்டிருக்கீங்க அதை எடுத்து படிக்கணுமானா படிக்காதீங்க. ஆர்வக்குளரில் 1 நாள் படிப்பீங்க, அடுத்த நாள் விட்டுருவீங்க, அது நேராக வேஸ்ட்டு. நான் சொல்கிறது வந்து ஒரு எக்ஸாமுக்குள்ளே உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிறது தான். 1 நாள் படிச்சுட்டு போய் எக்ஸாமில் பண்ண முடியாதுல்ல, அதனால் கம்ப்யூட்டர்லாம் வராது, வேண்டாம். கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்டில் கொஞ்சம் ஒன்று கேட்பான், 3 கொஸ்டினோ 4 கொஸ்டினோ, அது இல்லாமல் நம்மளால் நல்ல அட்டம்ப்ட்டை கொடுக்க முடியும். ரீசனிங்கில் கவனம் செலுத்துங்க, அதுவே போதும், அதுவே நம்மளை தூக்கி விட்டுரும். சரியா?